எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். எஸ் ஜே சூர்யா சார் தனுஷ் அண்ணனை பத்தி ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, D50 படத்துல அவர் ஒரு கேரக்டர் பண்றதாகவும், எஸ் ஜே சூர்யா சார் ஏற்கனவே தனுஷ் அண்ணன் டைரக்ஷன்ல தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ல நான் ருத்ரன் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு, அந்த படம் டேக் ஆஃப் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ் அண்ணன் சிறந்த டைரக்டர்னு அவரு பயங்கரமா ஷார்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவார்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல இருந்து D50 படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ண போறத எஸ் ஜே சூர்யா சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம D50 படத்துல துஷாரா, காளிதாஸ், சந்தீப் கிருஷ்ணன் முக்கியமான கேரக்டர் பண்ண போறதா தகவல் வந்திருந்தது. இப்ப ரீசெண்டா வந்திருக்க தகவல் என்னன்னா, அப்பர்னா ஆன் போர்டுனும் சந்தீப் கிருஷ்ணனுக்கு பேரா அப்பர்னா D50 படத்துல நடிக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு. D50 படத்துக்கான 1 minute கிளிம்ஸ் ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டதாகவும், இந்த கிளிம்ஸ் தனுஷ் அண்ணா பர்த்டேவான 28 July ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துக்கு சிங்கிள் ஸ்ட்ரெச்சா 90 days ஷூட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களாம். July 1st இருந்து ECR-ல D50 அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல இருந்த மாதிரியான செட்டு போட்டிருக்காங்களாம். அதில் தான் படத்தை ஷூட் பண்ண போகிறாங்களாம். D50 படம் ஒரு ரிவெஞ்ச் கேங்ஸ்டர் ஸ்டோரியாக இருக்கணும். இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் டைரக்டராக பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து. தனுஷ் அண்ணன் கேப்டன் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. June 3rd இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருமா, June last week இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு.